ஒன்று தசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. இறங்கி வருவார். முதல் சவுண்ட் என்ன சவுண்ட்? அங்க மூணு சவுண்ட் இருக்கு, அந்த வசனத்துல மூணு சவுண்ட் இருக்கு. கர்த்தருடைய வருகை போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மூணு சவுண்ட் கேட்கும். ஒன்னு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ரெண்டாவது, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். மூணாவது, கடைசியா, தேவ எக்காலத்தோடும். இது மூணுத்துக்கும் மூணு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. ஏன் மூணு சவுண்டு கத்தர் ஒரு நிமிஷத்தில் போடுறாருங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறது எந்த சவுண்டுக்கு? எந்த சவுண்டுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சவுண்ட் இருக்குது, அதை பற்றி தெரியுமா ஏதாவது? என்னைக்காவது வெயிட் பண்ணியிருக்கிறீங்களா அதுக்கு? முதல் சவுண்டே கத்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஃபஸ்ட்டு சவுண்டே கர்த்தருடைய சவுண்டு தான். ஏன் கர்த்தருடைய சவுண்டு போடுறாரு? அது ஒரு தனி செய்தி, அதை விட்டுருவோம், இப்போ எடுக்க முடியாது. நான் வந்து சபைக்கு ஒரு ஒரு விளையாட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். மூணு சவுண்டு, முதல் சவுண்டு என்ன சவுண்டு? கர்த்தருடைய சவுண்டு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. இது யாருக்கு தெரியுமா? இது யாருக்கு? எப்போ வருக வரும் அப்படின்னு காத்து எதிர்பார்த்துருக்கிறவனுக்கு. கர்த்தர் வந்து ஒரு ஆரவார சவுண்ட் ஒன்று போட்டு, நான் வந்துட்டேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள்னு சொன்னவனே இவெல்லாம் கிளம்பி உடனே போயிடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறவன். ரெண்டாவது ஒரு சவுண்டு இருக்குது, அது என்ன சவுண்டு? பிரதான தூதனுடைய சவுண்டு. இது யார் தெரியுமா? சபைக்கு வருவாப்பில் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சண்ட்டு. இங்கே வந்து உக்காந்துருக்கோம், பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சனா இல்லையான்னு தெரியலையே. இவரை வரும்போது பூட்டிட்டு வர சொன்னால் இந்த ஆள் பூட்டினானா இல்லையான்னு தெரியலையே. ஏன்னா இந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுக்கார மேலே நம்பிக்கை இருக்காது. கேஸ் ஆஃப் பண்ணமா இல்லையான்னு தெரியலையே. இங்கே உக்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவர் யோசிச்சுட்டே இருப்பார், இவர் எப்போ முடிச்சார்னா போய் ஒரு ஃபோன் கால் பண்ணணும், அந்த கிளைண்ட்டை பார்க்கணும், எல்லாம் உட்காந்து இங்கே யோசிச்சுட்டே இருப்பான். இவனுக்கு தான் அந்த பிரதான தூதனுடைய சவுண்டு. தூதன் சொல்லுவான், பரிசுத்தமாகவும் வாழ்ந்து தொலைக்கிற, சபையில் உட்காந்து வேற என்னமோ யோசிக்கிட்டு இருக்கிற, வந்து தொலை, வருக வருது, வருவா, எழுந்திருப்போ, போய் தொலை. முதல்ல ஒரு குரூப் போயிடுச்சு ஆரவார சட்டத்தில், கூடவே ஓடு ஓடு ஓடும்பா. மூணாவது ஒரு சவுண்டு இருக்கு, அது என்ன சவுண்டு? அவன் இது யாருக்கு தெரியுமா? வந்த உடனே அப்படியே உட்காந்துருப்பான். இங்கிருந்து பாஸ்டர் என்ன சவுண்டு போட்டாலும் முடிக்க மாட்டான், ஒன்றும் கேட்காது. அதுலேயும் கிருபையாக செவ்வறு பக்கமாக சாஞ்சி உட்காந்துருவான். பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக செவ்வறு பக்கமே போடல பாருங்க, ரெண்டு பக்கமும் கேப் விட்டுருக்காரு. ஒரு வயலும் எங்கே நீ சாயப்படாது, நேராக தான் நிற்கணும். செவ்வறு பக்கமாக சாஞ்சி உட்காந்துருப்பான். முதல் பேட்சும் போயிடும், ரெண்டாவது பேட்சும் போயிடும், இது படுத்தே கிடக்கும். காதில் எக்கால வச்சு ஊதுவான், பும்னு ஊதி சி ஏந்துரு. எல்லாரும் போய்கிட்டு இருக்கா பாரு, உட்காந்துருக்கா பாரு. சில நேரத்தில் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆராதனை பாஸ்டரின் ஆத்மாவே கத்தரையும் சோத்திரின்னும் போதே பாதி போயிடும். பார்த்துருக்கீங்களா? பாதி கூட்டம் போயிடும். அவெல்லாம் வந்து அவுட் ஸ்டாண்டிங் மெம்பர். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச பிறகு நின்று பேசிட்டு அலாவிட்டு அதுக்கப்புறமா போகிற ஒரு கூட்டம் இருக்குது. மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க தான் வந்து பாஸ்டரை பார்த்து நின்று பேசிட்டு ஜோமெண்ட்டு அப்படி போகிற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் தலைகீழே பார்த்துக்கணும். இதில் இந்த எக்காலம் ஊதுறவன் எவனா முதல்ல வெளியே ஓடுறவன், எல்லாம் ஃபஸ்ட்டு ஓடி போயிடுவான். இவன் தான் எக்காலம் ஊதுறது, கடைசியாக உட்காந்து கிடக்கும். இது நான் விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனால் உண்மை என்ன? கர்த்தர் வரும்போது முதல்ல கேட்க போகிற சவுண்டு என்ன சவுண்டு? அவருடைய சவுண்டு தான் ஃபஸ்ட்டு கேட்க போகுது. கர்த்தர் வரும்போது அவர் சவுண்டு கேட்கணுன்னா முதல்ல உங்களுக்கு அவர் சவுண்டு என்னான்னு தெரியணுமா இல்லையா? அவர் சவுண்டு என்னன்னே தெரியாமல் எப்படி உங்களுக்கு அது கேட்கும்? அவர் சவுண்டு என்னான்னு கேட்டிருக்கணுமே நம்ம. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நேரில் வந்து நின்னால் இந்த குரல் கேட்டதுக்குல்ல கேட்டது, அதுக்கும் வந்து நிற்கிற ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது இல்லை? ஃபோனில் சிலர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்க,
இந்த அழகான குரலுக்கு ஒரு அழகான முகம் இருக்கும் நினச்சிருப்போம். குரல் குயில் போல் இருக்கிறது, வருகிறது எப்படி மயில் போல் இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் அது எதிரிலையும் குயில் போலவே இருக்கும். இவனுக்கு நம்பவே முடியாது இந்த குரலுக்கு இந்த உருவமா. நாகர்கோயிலுக்கு ஒரு நாள் மீட்டிங் போயிருந்தேன். போன போது அந்த பாஸ்டர் என்னை பார்த்ததில்லை. போய் ட்ரெயினில் இறங்கிட்டேன், கூப்பிட வேண்டிய வர பாஸ்டர் வரவே இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். தூரத்துலேருந்து ஒருத்தர் இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இப்படி போகிறாரு பார்க்குறாரு போகிறாரு பார்க்குறாரு. நானும் அவரை பார்க்குற திரும்பிக்கிறேன். ஏன்னா வேற யாராக இருந்தால் அவர் வந்து ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு நிற்கிறார். இவர் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியே பொறுமையாக நடந்து அப்படி பக்கத்தில் என்னை கிராஸ் பண்ணும்போது ப்ரைஸ் த லார்ட் அப்படின்ட்டு போகிறார். நான் திரும்பி அல்லேலூயா அப்படின்னேன். திரும்பி வந்துட்டார் பாஸ்டர் ப்ரைஸ் த லார்ட். அவர் என்னை பார்த்ததில்லை. நான் சொல்கிற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததில்லை அவர் என்ன. நான் கேட்டேன், ரொம்ப நேரமாக அங்கேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே. அவர் சொன்னார், ஃபோனில் உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாஸ்டர். அப்போ என்ன அர்த்தம், நேரில் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்களில் நாம் நினைக்கிற மாதிரி எதிரில் இருக்காது. அப்போ இந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன், ப்ரைஸ் லார்டுங்கிருக்கு. நான் திருப்பி அலேலூயான்னா ஆ இந்த குரல் தான் அது. நான் பார்க்கல இந்த குரல், அந்த குரல் நீங்கள் தான் அதுவா. நான் உங்களை பார்த்தா அப்படி அடையாளமே தெரிலிங்க, குரலை வச்சு தான் கண்டுபிடிச்சேங்கிறான். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத இயேசுவை, வரப்போகிற தேவனை, மத்தியாகாயத்தில் சந்திக்க போகிறவரை சந்திப்பதற்கு முதலாவது வரக்கூடிய சத்தம் கர்த்தருடைய சத்தம். முதல்ல அந்த சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவமாக இருக்கணுமே. இதை தாண்டி நிறைய அனுபவம் இருக்குது, ஆவிக்குரிய அனுபவம். என்றைக்காவது கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு சிலரை தவிர கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாம் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தம் நமக்கு வந்திருக்குதா? எத்தனை வருஷம் சர்ச்சில் உட்காந்துருக்கோம், ஊழிய அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் இத்தனை வருஷம் இருக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தரை தெரியாது. அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:7 வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இத்தனை வருஷம் சர்ச்சில் இருக்கிறான், ஊழியம் பண்ணியிருக்கிறான், ஒருத்தருக்கு அசோசியேட்டாக இருக்கிறான், குழந்தையிலிருந்து இருக்கிறான், ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தரை இன்னும். இதுதான் இன்னைக்கு நிலைமை, சபையினுடைய நிலைமை. ஏன் எழுப்புதல் இல்லை? சபையில் இருக்கிறோம் ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று விட்டேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவர் அறிகிற அறிவு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது பாருங்கள், சபைக்கு தெரியல. உங்களுக்கு என்ன கர்த்தரை தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், சரி. சிலுவையில் அடிக்கப்பட்டார், சரி. அதற்கு பிறகு அவர் எனக்காக மரித்தார், அப்புறம் எனக்காக உயிர்த்தார், அப்புறம் எனக்காக மீண்டு வருவார். இதை நீங்கள் சொல்ல வேணாம், உலகத்தார் சொல்லுவாங்க. சில அரசியல்வாதிலாம் மேடையில் இயேசுவை பற்றி பேசுகிறார் பாருங்க, நம்மளை விட அழகாக பேசுகிறார். வசனம் கோட் பண்ணிலாம் பேசுகிறாரு, ஏசாயா இப்படி சொல்லுகிறதுன்னெலாம் சொல்கிறார். பார்க்க நமக்கே ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா அவர் இவரே வசனம் நல்லா பேசுகிறாரு, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இயேசுவை உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சதில்லை உங்களுக்கு. சில ஆட்கள் இருப்பாங்க, கணவர் இருப்பார், அவரை பற்றி அந்த ஊருக்கு கொஞ்சம் தெரியும். கேட்டு பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? தெரியும். எப்படி என்ன சொல்கிறீங்க? அவர் பைக் ஒன்று வச்சுருக்கிறாரு, தட தட தடன் வரும். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். அவர் எப்போவும் முடியை இப்படி வாரி இருப்பார், இத்தனை மணிக்கு போவார், இத்தனை மணிக்கு வருவார். இது அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவரை பற்றி ஊருக்கு தெரியாததை யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். நடக்கிற நடையை வச்சே சொல்லும், எங்கள் வீட்டுக்கார் வர்றார். எப்படி சொல்கிறீங்க? அந்த செருப்பு தேய்து பாருங்க, அவரை தவிர வேறு யாரும் அந்த செருப்பை இப்படி தேய்க்கவே முடியாது. சில அம்மா சொல்லும், எங்கள் வீட்டுக்கார் வர்றார். எப்படி சொல்கிறீங்க? புல்லட் சவுண்டு பாருங்க, தட தட தடதடன்னு வருது அந்த சவுண்டு, அவருடைய புல்லட் சவுண்டு. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வர்றார். எப்படி சொல்கிறீங்க? அவர் போட்டிருக்கிற பெர்ஃப்யூம், அந்த வாசனை. இதுதான் ஊராருக்கு தெரியாதது யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் மனைவி. அப்போ மனவாட்டியாக சபைக்கு, மனவாட்டாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் தெரியுது தான் தெரியுதுன்னா அது கர்த்தரை அறிகிற அறிவு கிடையாது. யாருக்கும் தெரியாதது என் தேவனை பற்றி எனக்கு தெரியும், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும். இயேசு எப்போ எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்கள். எலியாவுக்கிட்ட
தேவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறான். கெபிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த பூமி அதிர்ச்சி கடந்து போகுது, வெளியே வரமாட்டேங்கிறான். பெரும் காற்று வீசுது, வரமாட்டேங்கிறான். அப்புறம் நெருப்பு வருது, வரமாட்டேங்கிறான். மெல்லிய சத்தம் வருது, முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வரான். ஏன்? என் கர்த்தர் இப்போ கோபமாக இருக்கிறாரு, வெளியே போனால் அடிப்பார், எப்போ வெளியே போனால் அவர் அடிக்க மாட்டாருங்கிறதுக்கு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். மெல்லிய சத்தம் கேட்குது, அப்போ எட்டி வெளியே பார்க்குறான். பார்த்து சொல்கிறான், கர்த்தாவே, இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. அதான் கர்த்தரை அறிகிற அறிவு.